வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 2/9/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு சஷ்டி விரதம், விசாக நட்சத்திரம் என்ற தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சம்பா சஷ்டி, மதுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் பெருமான் உளவாக்கோட்டை அருளிய திருவிளையாடல், குருவி குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலா, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடு. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை, சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம், வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 to 12 வரை, சந்திராஷ்டமர்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரர்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசிகளை உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. செய்தொழில் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும், வருமானப்பெருக்கள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. பாக்கியில் வசூலாகும், கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. மறைமதிப்பெருக்கள் குறைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், இருந்தாலும் யாருக்கும் ஜாமீட்டுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். சிறுதானியம், நவதானியம், அரிசினை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக ஏற்றும் இறக்கும் சுமார் லாபத்தை கொடுக்காத்திருக்கிறது. ஆண்பான மிதனம் ராசினிகளே, தெளிவான சிந்தனை ஏற்படும், சிந்தனை சிரிப்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், யாரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், வீண் பிரச்சனை செய்ய வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வார்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும், யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம், கொடுத்த வாட்டை காப்பாற்ற முடிந்து வைக்க சூழல் ஏற்படலாம். அன்பான கடக ராசினிகளே, மன சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், உடல் சோர்வை சரி செய்து விடலாம். போக்குவரத்தால் ஒரு சிலருக்கு பயன் ஏற்படலாம், இருந்தாலும் விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். இயல் இசை நாடகத்துறை ஏற்றம் காணலாம். பொழுதுபோக்கு அம்சங்களால் ஒரு சிலருக்கு நல்லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் சிறப்பான ஆதி கொடுக்காத்திருக்கிறது. அன்பான சிம்ம ராசினிகளே, காரிய தட்டங்கள் வருவது துணையினாலும் தப்பித்துக்குள்ளே சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும், அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் அனுகூலம் கூடும், ஆர்வம் கூடும், அனுபவம் கூட காத்திருக்கிறது. அன்பான கணி ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் விழுந்து வெளியே மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். சிறுதொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர், தின்பண்டங்கள் உற்பத்தி செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம். இதுவரை உற்றார் பெற்றாருடைய பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளே, மன சூரிய விற்பனை பார்த்துக் கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், புதிய கல்லூரி வாய்ப்புகள் கிடைக்கலாம், புதிய பாடப்பிரிவு விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்கலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, கூட்டணி குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூட கூட நாளாக இருக்கிறது. பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், உடலத்து அக்கறை கட்ட நாளாக இருக்கிறது. இதுவரை பெற்றோர் மருத்துவ செலவுகளை கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூட மனைவி நட்டம் கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம், தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். அன்பான தனுசு ராசினிகளே, ஒரு சிலருக்கு சிக்கல் ஏற்படுவது தொண்டினால் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். வார்த்தைகளில் கவனம் தேவை, வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம், பேச்சு நிதானம் தேவை. பேச்சும் செயலும் சிறப்பாக அமைந்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், யாருக்கும் ஜாமீட்டுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, உங்கள் பணிவு பல காரியங்களை சிறக்க வைக்க காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் கூடும், தொழில் லாபம் கூட காத்திருக்கிறது. நஷ்டங்கள் மாற காத்திருக்கிறது, கஷ்டங்கள் மாற காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், வண்டி வாகனத்தில் விழிப்போடு செல்வது நாளாக இருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, மன நிறைவு கூடும், மனோதிடம் கூடும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம், ஷேர் மார்க்கெட் சம்பந்த வகையில் ஏஜென்சி வகையில் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசியங்களே, தன லாபம் கூடும், வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், இருந்தால் வெளிப்படுத்தி செய்யப்பட வேண்டும். வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளவும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். மற்ற வழியிலே ஒரு சிலருக்கு பிற வகையிலே வருமானப்புகள் வருமானப்புகள் அமைய காத்திருக்கிறது, வெளிப்படுத்தி செயல்பட வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், இருந்தால் இழந்தபள்ளி மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குருமார்கள் படத்தை தெற்கு சுவரிலே மாட்டலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது
உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.